தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் பாரதியார் மண்டபத்தை திறந்து வைத்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாரதியாரின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சர் பதவியேற்பு உள்ளிட்ட முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் தர்பார் அரங்கு பாரதியார் மண்டபம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதையொட்டி நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாரதியார் மண்டபம் மற்றும் பாரதியாரின் திருவுருவப் படத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைத்தார். பாரதியார் மண்டபம் Thank you, ma'am. The Honorable President will now pay floral tributes to the portrait of Mahakavi Subh. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் பாரதியார் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் நினைவு பரிசுகளை வழங்கினர். இந்த விழாவில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற வடிவேல் கோபால் மற்றும் மாசி சடையன், பாரதியார் பேரன் அர்ஜுன் பாரதி, இசையமைப்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இளையராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.